நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு 2024 ஆண்டில் வரும் முதல் முழு சூரிய கிரகணம் இன்று மாலை 4:38 மணிக்கு தொடங்கி இரவு 8:52 மணி வரை சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. ஆனால் இந்த சூரிய கிரகணம் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் மட்டுமே முழுமையாக தெரியும், இந்தியாவில் தெரியாது. ரூபாய் 53,000 தாண்டிய தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக உயர்ந்த வண்ணம் உள்ளது. இதனால் தங்கம் வாங்குவோர் மற்றும் நடுத்தர மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்நிலையில் வார தொடக்கமான முதல் நாளான இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது. தங்கம் கிராமுக்கு ரூபாய் 45 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 6,660 சவரன் ரூபாய் 360 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 53,280 விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி ரூபாய் 88 பார் வெள்ளி ரூபாய் 88,000 விற்பனை செய்யப்படுகிறது. கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் ஸ்ரீராம் நகர் பகுதியில் 150 ஏக்கரில் குப்பை கொட்டப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது. இங்கு நேற்று முன்தினம் மாலை தீ விபத்து ஏற்பட்டது. இரண்டாவது நாளாக நேற்றும் தொடர்ந்து எரிந்தது. இதனால் குப்பை கிடங்கின் வடகிழக்கு பகுதியில் புகை மூட்டம் பரவியுள்ளது. இதனால் குப்பை கிடங்கின் வடகிழக்கு பகுதியை சேர்ந்த மக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு வரை தீயை அணைக்க முடியாமல் மாநகராட்சி அதிகாரிகள் திணறினர். மாநகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்படுவது இது முதல் முறையல்ல. சுமார் 1 ஏக்கர் பரப்பில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் 12 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இன்று இரவுக்குள் தீயை முழுமையாக அணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே இது தொடர்பாக சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஆய்வுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவு செய்யப்படும் என மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன் கூறினார். சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் இரவு திருநெல்வேலி சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3 நபர்கள் பணம் எடுத்து செல்வதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தவுடன் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்ற 3 பேரிடம் இருந்து 4 கோடி ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை மற்றும் நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உறவினர்கள் மற்றும் நண்பர் வீடுகளில் சோதனை நடந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என நயினார் நாகேந்திரன் கூறினார். பிரிட்டனில் 26 வயது ஹோலி என்ற இளம் மனைவியை கொன்று 224 துண்டுகளாக வெட்டி ஆற்றில் வீசிய 28 வயது நிக்கோலஸ் என்ற இளைஞரையும் இந்த கொலைக்கு உதவிய அவரது நண்பரையும் போலீசார் கைது செய்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்தும் போது வானிலை தொடர்பான தகவல்களையும் விரிவாக கவனிக்க வேண்டும் என இந்திய வானிலை ஆய்வு மைய தலைவர் மிருத்யுஞ்சய் முகபத்ரா கூறினார். நம் இந்திய திருநாட்டில் அதிகமாக மினரல் வாட்டர் 3,299 ஆலைகளை கொண்ட தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இரண்டாவதாக மகாராஷ்டிரா மாநிலம் 1,882 மினரல் வாட்டர் ஆலைகளை கொண்டுள்ளது. மூன்றாவதாக கர்நாடகாவில் 1,699 மினரல் வாட்டர் ஆலைகளை கொண்டுள்ளது என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.